என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூனிட் ஃபைவ்ல இருக்கக்கூடிய லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், dy/dx ப்ளஸ் ஒய் காட்டெக்ஸ் ஈக்குவல் டு 2x கொஸ்டின் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சால்வ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சால்வ்னு கொடுத்துட்டாங்கன்னா ஸ்டெப் ஒன், ஸ்டெப் டூ, ஸ்டெப் த்ரீ, மூணு ஸ்டெப்புமே போடணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, கொடுத்தக்கூடிய ப்ராப்ளம் வந்து வெறும் dy/dx இருக்கான்னு பார்க்கணும். இப்போ dy/dx இருந்ததுன்னா நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அந்த கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்தை அப்படியே எழுதி நம்ம அதோடைய ஃபார்ம் வந்து dy/dx ப்ளஸ் py ஈக்குவல் டு க்யூ கொடுத்துட்டு அதில் பி க்யூ கண்டுபிடிச்சிட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் செகண்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிக்கிறோம். தேர்ட் ஸ்டெப்பில் வந்து அந்த ப்ராப்ளத்தினுடைய ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிச்சா ப்ராப்ளம் வேலை முடிஞ்சது. சரிங்களா? இப்போ இந்த ப்ராப்ளத்தில் வந்து என்னென்னா, அவங்களே dy/dx கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம வந்து கொடுத்தக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸ்டெப் ஒன்ல கிவன் எழுதலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, dy/dx ப்ளஸ் ஒய் காட்டெக்ஸ் ஈக்குவல் டு 2x கொஸ்டின் எக்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. இதை எழுதி நம்ம என்ன பண்ணலாம்னா பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதனுடைய ஃபார்ம் வந்து எப்படி இருக்குது, இந்த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஃபார்ம் வந்து எப்படி இருக்குன்னா, dy/dx ப்ளஸ் py ஈக்குவல் டு க்யூங்கிற ஃபார்மில் இருக்குது. சரிங்களா? இது வந்து ஜென்ரல் ஃபார்ம். சரிங்களா? லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் ஃபார்ம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணலாம். இங்கே dy/dx தான் இருக்குது, இங்கே dy/dx தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது. dy/dx இருக்கணும், அதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஒன்றா இருக்குது, பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்குது. அடுத்து இங்கே என்ன ஒரே மாதிரி பாருங்கள், இங்கேயும் ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது. சரிங்களா? ஒய் ரவுண்ட் பண்ணிடுங்க. அடுத்து ஒய் இல்லாமல் இருக்கிற டேர்ம் தான் வந்து பி. சரிங்களா? அப்போ பி ஈக்குவல் டு என்ன, ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட் பின்னு வச்சுக்கலாம். இது தெரியலன்னா ஒய்யை ரவுண்ட் பண்ணிவிட்டு ஒய்யை விட்டுருங்க, ஒய்யை விட்டுட்டு எழுதுங்க. இங்கே ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது, பி. நீங்கள் ஒய் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு என்ன வரும், காண்டெக்ஸ். அதுதான் பியோட வேலையை, பி ஈக்குவல் டு காண்டெக்ஸ். பியோட வேலையை என்ன, காண்டெக்ஸ். ஒய்யை ரவுண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒய்யை மிஸ் பண்ணிட்டு எழுதுங்க, அப்போ பி ஈக்குவல் டு காண்டெக்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட் தான் பி, இங்கே ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன, காண்டெக்ஸ் எழுதிக்கலாம். க்யூங்கிறது என்ன, ரைட் ஹேண்ட் சைடு வலது பக்கத்தில் வரக்கூடியது எல்லாமே க்யூ. அப்போ க்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2x அப்புறம் கொஸ்டின் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை எழுதி பாக்ஸ் பண்ணி வச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம், பியும் கண்டுபிடிச்சிட்டோம், கியூ கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன கண்டுபிடிப்போம், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம், டு ஃபைண்ட் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட ஃபார்முலா நமக்கு தெரியும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட ஃபார்முலா நம்ம e பவர் இன்டெகிரல் pdx. இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட ஃபார்முலா என்ன, e பவர் இன்டெகிரல் pdx. இதில் p-க்கு பதிலாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு e பவர் இன்டெகிரல் பிக்கு பதில் என்ன வருது, என்ன வருது பாருங்கள், காண்டெக்ஸ் dx. அதாவது காண்டெக்ஸை இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா, லாக் ஆஃப் சைன் எக்ஸ்னு வரும்ன்ட்டு நிறைய ப்ராப்ளத்தில் நம்ம பார்த்துட்டோம். அப்படி லாக் ஆஃப் சைன் எக்ஸ் வரும். இப்போது இந்த இன்டகிரல் காண்டெக்ஸ் dx-க்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம், லாக் ஆஃப் சைன் எக்ஸ் கொடுக்கலாங்களா? அப்போ என்ன வரும், e பவர் லாக் ஆஃப் சைன் எக்ஸ்னு வருங்களா, e பவர் லாக் ஆஃப் சைன் எக்ஸ். இப்போ இதில் e லாகும் கேன்சல் ஆகிடுங்களா, e லாக் கேன்சல் ஆகிடுச்சு, நம்மளுக்கு என்ன வரும், சைன் எக்ஸ் வருமா. இதுதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டருங்கிறது என்ன, சைன் எக்ஸ் தான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இப்போ மூணாவது ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். த சொல்யூஷன் இஸ் என்னென்னா, த ரெக்வயர்டு சொல்யூஷன் எப்படியோ நினைக்கலாம். அந்த சொல்யூஷன் என்னென்னா, ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு, அதே மாதிரி என்ன, க்யூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஈஸியாக வச்சிருக்கா, அப்படி எழுதி காமிச்சிடும். ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர், அடுத்து ஈக்குவல் டு க்யூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இங்கே இன்டர்வல் வந்து அங்கே என்ன வரும், இங்கே dx. ஏன்னா க்யூங்கிறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ், அதனால் dx கொடுக்குறோம். இங்கே வந்து ப்ளஸ் வந்து சி. எழுதி என்ன பண்ணணும், பாக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இந்த ஃபார்முலாவுக்கு தேவையான வேல்யூவில் என்ன பண்ண போனோம், சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ ஒய்க்கு ஒய் தான். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு ஆன்சர் என்ன வந்தது பாருங்கள், சைன் எக்ஸ். அப்போ ஒய் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் க்யூ. க்யூக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ 2x, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கொசிக்கன் எக்ஸ். அடுத்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நமக்கு என்னமோ வந்திருக்கு, சைன் எக்ஸ். அங்கே சைன் எக்ஸ் எழுதிட்டோம். அந்த dx-க்கு dx, கடைசியில் அந்த ப்ளஸ்ஸையும் அப்படி எழுதிடலாம். இந்த dx-க்கு dx, அந்த ப்ளஸ்ஸையும் அப்படி எழுதிச்சு. இப்போ என்னென்னா, லெஃப்ட் சைடு எப்பயுமே எதுவுமே பண்ண தேவையில்லாத, அப்படியே எழுதிக்கலாம். ஒய் சைன் எக்ஸ் இன்டகிரல் இந்த 2x, அடுத்து இந்த கொசிக்கன் எக்ஸ் அப்படியே எழுதிட்டு, இந்த சைன் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைன் எக்ஸை நான் எப்படி எழுதுறேன்னா, நம்ம ட்ரிக்னாமெட்டில் படித்த இதை நாங்கள் யூஸ் பண்ணுறேன். சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 1/cosx-னு எழுதலாம். சைன் எக்ஸ் எப்படி எழுதலாம், 1/cosx-னு எழுதலாம். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சைன் எக்ஸை சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படி சேஞ்ச் பண்ண போகிறேன், சைன் எக்ஸுக்கு பதிலாக 1/cosx-னு எழுத போகிறேன். அப்படி சைன் எக்ஸுக்கு பதிலாக 1/cosx, ரிமைனிங் இருக்கிற dx ப்ளஸ் சி இடம் இல்லாதனால கீழே எழுதியிருக்கேன். ஒரே லைனில் தான் வரும் dx ப்ளஸ் சி. இப்போது நீங்கள் கேட்கலாம், சார் நான்
நீங்கள் நான் சைனில் வந்து ஒன் பை கொஸ்டின் எக்ஸ்னு எடுத்துருக்கேன். ஏன் சார் கொஸ்டின் எக்ஸை மாற்றக்கூடாதா, இதை மாற்றக்கூடாதா, கொஸ்டின் எக்ஸை மாற்றக்கூடாதுன்னா தாராளமாக மாற்றலாம். அப்போ கொஸ்டின் எக்ஸ்னு மாற்றினீங்கன்னா இந்த கொஸ்டின் எக்ஸ் மேலே போயிடணும், ஒன் பை சைன் எக்ஸ் வந்து கீழே வந்துடும். அப்போ கொஸ்டின் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை சைன் எக்ஸ்னு எடுத்தால் இந்த சைன் எக்ஸ் சைன் எக்ஸ் கேன்சல் ஆகும். எப்படி வேணால் நான் பண்ணிக்கலாம், சரிங்களாமா? அப்போ இங்கே இதில் பாருங்கள், நான் சைன் எக்ஸ் என்ன எடுத்துருக்கேன், ஒன் பை கொஸ்டின் எக்ஸ் எடுத்தனால இந்த கொஸ்டின் எக்ஸ் கொஸ்டின் எக்ஸ் என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், ஒய் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் டூ எக்ஸ் ஒன் இன்டு டிஎக்ஸ் டிஎக்ஸ் தான் டிஎக்ஸ் பிளஸ் சின்னு இருக்குது. ஓகேவா, நம்மளுக்கு கொஸ்டின் எக்ஸ் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடுச்சு. இதில் டூ வந்து என்ன கான்ஸ்டன்ட், அதை நான் வெளியே எடுத்துடுறேன். இப்போ வெளியே எடுத்தால் டூ வெளியே போயிடும். இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் சின்னு இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கும் அதை நான் அப்படி எழுதிட்டு வரேன், சரிங்களா? நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதாமல் ஒரு தடவை மட்டும் எழுதிட்டு ஃபைனலாக கூட எழுதலாம். நான் உங்களுக்கு புரியிருக்காக ஒன் பை ஒன்னா ஒரு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நான் எழுதிட்டு வந்துட்டுருக்கேன். அதாவது இன்டெகிரல் எக்ஸ் டிஎக்ஸ்னா இதோட இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் பை டூன்னு வரும். என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பை டூ, சரிங்களா? நம்ம வந்து பேசிக்ஸில் வந்து பார்த்துருக்கோம். அப்போ இன்டெகிரல் எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம், இதை கொடுக்கலாமா? அப்போ கொடுத்த நம்மளுக்கு என்ன வரும், வெளியே ஆல்ரெடி டூ இருக்குது, இது இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு கேன்சல் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பை டூன்னு வரும். இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் சி. இப்போ இந்த டூவும் இந்த டூ என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். நியூமரேட்டருக்கு டூவும் டினாமினேட்டருக்கு டூவும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறது என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி. அப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஒய் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி தான் கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மற்ற நண்பர்களுக்கு நம்ம சேனலை வந்து தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.